Hi friends, Assalamualaikum. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவரக்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். அவரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணால் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவரைக்காவை. அப்போ தான் வந்து முட்டை போட்டு இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் அந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், சின்ன ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு. இதுக்கு வந்து மிளகாத்தூள் உப்பு நல்லா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது நல்லா சுல்லுனே போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகாத்தூள் உப்பு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா சுல்லுன்னு இருக்கிற மாதிரி மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி, ஒரு ரொம்ப கம்மியாக சும்மா தண்ணி தெளிச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை ஆட் பண்ண போகிறோம். எப்போதுமே காய்கறி குக் பண்ணும்போது அந்த கலர் வந்து, பச்சை கலர் காய்கறிலாம் குக் பண்ணும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரட்டி விடுங்க. இப்போ நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டிகிட்டே இருங்க, இந்த கைவிடாமல் நல்லா பிரட்டிகிட்டே இருங்க. நல்லா எல்லா முட்டையும் நல்லா இது பண்ணுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப சிம்லேயும் வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேணாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்து கை விடாமல் பிரட்டி விட்டே இருங்க. முட்டை வந்து நல்லா கொத்துனா தான் பிடிக்குன்றது, நல்லா கொத்திக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க, இது அவங்க விருப்பம்தான். நல்லா எல்லா சைடும் பிரட்டிக்கோங்க. நம்ம இதில் வந்து எதுவுமே நம்ம முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே அவரைக்காலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அதுவே போதுமானதாக இருந்தது. பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அந்த முட்டை கொஞ்சம் வேகட்டும். க்ளோஸ்லாம் பண்ண வேணாம், அப்படி ஓப்பன் பேன்லேயே கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டே இருக்கட்டும். நல்லா முட்டை வந்து வேகட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் முட்டை ஓரளவு வெந்துடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. பாருங்கள், முட்டை அவரைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.